Hello friends, welcome to Sharjan's Little World. Hello friends, welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம வீடியோல சிம்பிளா தக்காளி ரசம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சோ இந்த ரசம் ஆல்மோஸ்ட் எல்லா வீட்லயுமே நம்ம செய்வோம். அது கல்யாண வீட்ல ஒயிட் ரைஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா ரசம் இருக்கும். அண்ட் உடம்பு சரியில்லைன்னா கூட ரசம் சாதம் சாப்பிடுங்க சரியாயிடும் அப்படின்றது கூட நம்ம ஊர்ல எல்லாம் இருக்கு. சோ இந்த ரசம் வந்து கரெக்டா பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். வெறும் சாதத்துக்கு கூட ரசம் மட்டுமே வச்சு சாப்பிடலாம். அந்த அளவுக்கு ஈஸியான ரெசிபி தான் இது. எப்படி பண்றதுன்னு பாக்கலாமா? முதல்ல நம்ம இன்னைக்கு ஒரு மிக்சியில நம்ம பூண்டு, சீரகம், முழு பெப்பர், வத்தல், அப்புறம் இஞ்சி இவ்வளத்தையும் நம்ம நல்லா மிக்சியில நல்லா அரைச்சிட போறோம். ரொம்ப நல்லா கிரீமியா அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கொர கொரன்னு இருந்தா நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி கொர கொரன்னு அரைச்சி வச்சிருக்கோம், கம்ப்ளீட்டா கிரீமியா அரைக்கல. இனி நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஒரு மீடியம் ஹீட்ல வச்சே ரசம் குக் ஆகட்டும். சோ இதுல இனி கொஞ்சமா ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு ஆயில் ஊத்திடலாம். சோ ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊத்துனதும் அதுல நம்ம அந்த மிக்சியில அரைச்சி வச்சிருக்கோம்ல, சோ இந்த மிக்சர் இந்த இதை நம்ம போட்டு லைட்டா வதக்கிடலாம். ஸோ இதை வதக்குறதுனால இதில் இஞ்சி பூண்டு எல்லாம் இருக்கும். ஸோ அதில் உள்ள ரா ஃப்ளேவர்லாம் ரா ஸ்மெல் இருக்குல்ல, ஸோ அது கம்ப்ளீட்டாக போயிடும். ரசத்துக்கு வந்து ரொம்ப ஆயில் தேவை கிடையாது. ஆயில் வந்து ஜஸ்ட் நம்ம இப்போ அரைச்சி வச்சோம்ல, ராவாக அரைச்சி வச்சிருக்கோம். ஸோ அந்த இது வந்து லைட்டாக வதங்குறதுக்காக மட்டும்தான். ப்ளஸ் நம்ம இப்போ எடுத்து வச்சிருக்கிற தக்காளியில் ஒரு ஹாஃப் தக்காளி, நீங்கள் எவ்வளோ எடுத்து வச்சிருக்கீங்களோ, நான் இப்போ இதில் ரெண்டு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அந்த ரெண்டு தக்காளியில் ஒரு தக்காளி அளவுக்கு நான் வந்து அதில் போட்டு வதக்கிட போகிறேன். தக்காளி வதங்கிட்டு இருக்கும் போதே ஸோ இன்னொரு ஹாஃப் தக்காளி வச்சுருக்கோம்ல, ஸோ அதையும் வந்து ஒரு மிக்சர் எடுத்து அதில் லைட்டாக அரைச்சிடலாம். இதையும் ரொம்ப தண்ணியாக ரொம்ப லிக்யூடியாக அரைக்க வேண்டாம், லைட்டாக ஒரு பல்ஸ் மோட்ல ஒரு ரெண்டு இல்லை மூணு பல்ஸ்க்கு நீங்கள் அதை அரைச்சா போதும். இதுக்கு கூட ரெண்டு பச்சை மிளகாவையும் போட்டுடலாம். இப்போ நம்ம தக்காளி கொஞ்சத்தை நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல, ஸோ அதையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ நான் முதல்ல சொல்ல மறந்துட்டேன், அப்போ வந்து ரசத்துக்கு வந்து கண்டிப்பாக காயம் பெருங்காயம் இருக்குல்ல, பெருங்காயம் பொடி அது கண்டிப்பாக ஆட் பண்ணணும். நான் அதனால இப்போ அதில் வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூனுக்கு காயம் பொடியும் ஆட் பண்ணிக்க போகிறேன். உங்ககிட்ட பவுடர் காயம் பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து துண்டு காயம் இருக்குல்ல அதில் கூட ஒரு ரெண்டு இந்த ஒரு சின்ன அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். அந்த தக்காளியும் நம்ம போட்டிருக்கிற மசாலாவும் நல்லா அதோட ரா ஃப்ளேவர்லாம் போனதும் கொஞ்சம் நல்லா வதங்கினதும் நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கிற புளி தண்ணிய ஊத்திடலாம். இனி இதுல நம்ம தேவைக்கு தண்ணி ஊத்திடலாம். சோ நான் இப்போ ஒரு நாலு கப்புக்கு தண்ணி ஊத்த போறேன். சோ அதுக்கப்புறம் தேவையெல்லாம் நம்ம பார்த்து அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேவைக்கு கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிடலாம். இனி இதுல ஒரு பிஞ்ச் அளவுக்கு சுகர் போடணும். சுகர் போடுறதுனால அந்த ஒரு புளியோட கடுப்பு இதெல்லாம் இருந்ததுன்னா கூட அதை வந்து பேலன்ஸ் பண்ணிடும். ரசம்னா கொத்தமல்லி ரொம்ப முக்கியம். ஸோ நிறைய கொத்தமல்லி போடலாம். ஸோ நான் இன்னைக்கு நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லியும் போட்டு போறேன். இதுல லைட்டா பாயில் ஆயிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப பாயில் ஆகக்கூடாது. ரசம் வந்து டூ மச்சா குக் ஆச்சுன்னா ரசத்தோட டேஸ்டே போயிடும், கொஞ்சம் ராவா இருக்கும் எல்லாமே. ஸோ இப்போ அது பாயில் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த டைம்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, வாசனையே சூப்பராக இருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.